அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் எலுமிச்ச ஊறுகாய் எப்படி செய்யலான்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். ஊறுகாய்னாலே ரொம்ப ஒரு நல்லாயிருக்கும், தயிர் சாதத்துக்கெலாம் தொட்டு சாப்பிடும்போது ஊறுகாய் வந்து கண்டிப்பாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த எலுமிச்ச ஊறுகாய் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக பண்ணிடலாம். வாங்க எப்படி செய்யலான்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த எலுமிச்சை ஊறுகாய் பண்ணுறதுக்கு மீடியம் சைஸில் எலுமிச்சம்பழம் இங்கே கிட்டத்தட்ட ஒரு 20 பழம் இருக்கும். அந்த பழமும் வாங்கி நல்லா கழுவிட்டு நல்லா வந்து தொடச்சிட்டு கொஞ்சம் ஈரம் இல்லாமல் நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து இட்லி கொப்பரையில் வச்சு நம்ம வந்து ஆவியில் வந்து வேக வைக்கணும். தண்ணிக்குள்ளே போட்டு வேக வைக்க வேண்டாம். இட்லி தட்டில் வந்து அந்த பழம் 2-3 பழம் அந்த மாதிரி அந்த தட்டில் எப்படி பிடிக்கிறோ அந்த மாதிரி வச்சுட்டு நம்ம வந்து அடியில் தண்ணி வச்சுட்டு இட்லியை வைப்போம்லாம் அதே மாதிரி இதை வச்சு நம்ம மூடி வச்சு ஒரு 15 நிமிஷம் அந்த மாதிரி வேக வைக்கணும். 15-20 நிமிஷம் வர வச்சா போதும், அதுக்கு மேலே வேண்டாம். மேக்ஸிமம் 15 நிமிஷம் ஓரளவு கரெக்டாக தான் இருக்கும். இப்போ இந்த ஆவியில் நல்லா வேக வச்சதுக்கப்புறம் அந்த எலுமிச்சம்பழத்துலேருந்து தண்ணி வந்து அதில் வந்து விடும். கொஞ்சம் அந்த தண்ணி வந்து தூர ஊற்றிட வேண்டாம், ஒரு கிண்ணத்தில் வந்து வடித்து வச்சுக்கோங்க. வடித்து வச்சுட்டு இந்த லெமனை மட்டும் நல்லா ஆற வச்சுருங்க. ஆற வச்சுட்டு நல்லா ஆறினதுக்கப்புறம் நம்ம வந்து அரிவாள் மணிலையோ அல்லது கத்திலையோ வந்து நம்ம வந்து அதை வந்து கட் பண்ணி உருவாக்கி நம்ம தக்கன கட் பண்ணி வச்சுக்கிடணும். சின்ன பழமாக இருக்கிறதுனால இதை வந்து ஒரு 4 நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் பெரிய பழம் அந்த மாதிரி எடுத்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 8 பீஸ் வர்ற மாதிரி கூட நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம். சின்ன பழமாக இருந்தாலும் 4 பீஸ் வர்ற மாதிரி நான் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா ஆறுனதுக்கப்புறம் கட் பண்ணுங்கள். சூட்டோடு வந்து கட் பண்ண வேண்டாம். இப்போ வந்து அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ வந்து அதுக்கு வந்து மிளகா வத்தல் எல்லாம் வறுக்க போகிறோம். அது வந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு 40 மிளகா வத்தல் இருக்கும். கொஞ்சம் காரமாக வேணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஒரு 40 மிளகா வத்தல் வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து காரத்துக்கு தக்கன கொஞ்சம் பார்த்து எடுத்துக்கோ, கூடவோ குறைச்சோ பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ அந்த மிளகா வத்தலை வெறும் வாணலியில் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வந்து நல்லா வறுக்கணும். இந்த உருவாக்கி வந்து கொஞ்சம் கூட எண்ணெயே தேவையில்லை, தாளிச்சும் நம்ம வந்து கொட்ட போகிறதில்ல. அதனால் வெறுமனே அந்த உப்பு இந்த மிளகா வத்தல் இந்த காயம்லாம் நம்ம வறுத்து தான் போட போகிறோம். எண்ணெய் வந்து இதுக்கு தேவையில்லை. இந்த வெறும் வாணலியில் எண்ணெய்லாம் விடாமல் கொஞ்சம் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வந்து அதை வந்து இந்த கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணணும். மிளகாத்தில் வந்து மிக்சியில் போட்டு நம்ம திரிக்க போகிறோம். அதுக்கு தக்கன கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கோங்க. ரொம்ப கரிக்கிற வேண்டாம், ஓரளவு கரெக்டான பதத்தில் பார்த்துட்டு நீங்கள் வந்து அந்த அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு தனியாக வந்து ஒரு பிளேட்டில் அந்த மிளகா வத்தல மாற்றிடுங்க. அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் அளவு, அதே மாதிரி வெறும் வாணலியில் கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு லைட்டாக அந்த ஹீட் வந்தால் போதும். லைட்டாக வறுபட்டு அதையும் வந்து நீங்கள் மிளகா வத்தல் வறுத்து வச்சுருக்கோம்னா அதிலே வந்து சேர்த்து இதை வந்து போட்டுடலாம். காயை வந்து கொஞ்சமாக போதும், அந்த சூட்டிலே கூட அது வறுபட்டுரும். அதுக்கப்புறம் அடுத்த சிம்மில் வச்சுட்டு இந்த வெந்தயம் வந்து கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் அந்த மாதிரி வெந்தயம் போட்டு அதையும் நல்லா வறுத்துட்டு அதையும் வந்து இதோட சேர்த்து போட்டுடலாம். போட்டு நல்லா ஆறட்டும். 2 கை உப்பு, கல் உப்பு வந்து நல்லா 2 கொத்து கைப்பிடியில் ஒரு 2 கொத்து அளவு உப்பு போட்டுட்டு இப்போ எல்லாமே நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் வந்து இதை வந்து பவுடர் மாதிரி நம்ம பண்ணணும். தண்ணிலாம் வந்து எதுவுமே இது பண்ணக்கூடாது, நல்லா ட்ரையாக பவுடர் மாதிரி பண்ணிக்கணும். எண்ணெய்லாம் எதுவுமே விடலை, வெறுமனே இது மட்டும்தான். மிக்சியில் வந்து நல்லா ட்ரையாக பவுடர் மாதிரி பண்ணிக்கிடணும். அவ்வளோதான், இந்த மசாலா ரெடி ஆகிடுது. இப்போ வந்து அந்த எலுமிச்சம்பழம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்னா அதில் வந்து இந்த மசாலாவை போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிட வேண்டியது. எவர் சிலர் பாத்திரத்தில் வைக்கக்கூடாது, இந்த விரவதுக்காக இந்த மாதிரி எவர் சிலர் பாத்திரத்தில் விரவிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஜாடி அல்லது ஒரு பாட்டில் அந்த மாதிரி ஒரு கண்டெய்னர் எதுலையாவது நீங்கள் போட்டு நல்லா டைட்டாக வந்து மூடி வச்சுருங்க. இது வந்து ரொம்ப கெட்டு போகாது, 1-2 மாதம் வரைக்கும் வச்சுருக்கலாம். ஈரம் வந்து கரண்டியில் வந்து இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் அப்பப்போ வெயிலில் வச்சு எடுத்துக்கோங்க. இது வந்து ஒரு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 1-2 நாளே நல்ல இது வந்து இந்த உப்பெல்லாம் இறங்கி நல்லா ஊறி நல்ல ஒரு சாப்பிட்றதுக்கு வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இது தயிர் சாதத்துக்கு சூப்பரான ஒரு காம்பினேஷன். இந்த மாங்காய் ஊறுகாய், இந்த நெல்லிக்காய் ஊறுகாய், எலுமிச்ச ஊறுகாய், இந்த மாதிரி எல்லா ஊறுகாயுமே ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். எலுமிச்சங்காய் ஊறுகாய் வந்து இது ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக பண்ணிடலாம். நம்ம வந்து தனியாக வேக வைக்காமல் பண்ணும்போது ஊறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். அதே சமயத்தில் ஆவியில் வேக வைக்கும்போது ரொம்ப ஒரு டேஸ்ட்டாக நல்ல சீக்கிரமாக குயிக்காக ரெடி ஆயிரும். எல்லோரும் இதே மெத்தடில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே வந்து தொட்டு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தோம்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.